கொக்கோகோலா உருவான கதை. இந்த கொக்கோகோலாவை ஜான் பெம்பர்டன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது அவரு ஆக்சிடென்டா தாங்க கண்டுபிடிச்சாரு. இவரு 1885ல அட்லாண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வைன் அப்புறமா கொக்கா வச்சு ஒரு சிறப்பை தயாரிச்சாருங்க. அதுக்கு பெம்பர்டான்ஸ் பிரெஞ்சு வைன் கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சாரு. இந்த சிறப்பை இவர் எது கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இந்த சிறப்பு தலைவலி அப்புறமா நர்வஸ் டிசார்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை குணமாக்க ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிறப்பை வித்தாரு. கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா அட்லாண்டா ஆல்கஹால விற்பனை பண்றத பேன் பண்ணிட்டாங்க. சோ இப்ப பெம்பர்டனால அந்த சிறப்பை விற்க முடியாம போயிடுச்சு. இதனால நமக்கு நிறைய நஷ்டமும் ஏற்படலாம், அதனால வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. சோ பெம்பர்டன் என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா, அவர் சிறப்புல உள்ள ஒயின் எடுத்துட்டு கொக்காவை மட்டும் ஒரு மெயினான இன்கிரீடியன்டா வச்சு அதனோட ஒரு கார்பனேட்டர் வாட்டர் சேர்த்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணாரு. இதை அவர் வித்தப்போ நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சான். அதுக்கப்புறம் என்ன, இந்த ட்ரிங்க் அந்த ஊர் ஃபுல்லாவே ரொம்பவே ஃபேமஸா மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இந்த உலகம் முழுக்க இப்ப மிகப்பெரிய கம்பெனியா கோகோ கோலா இருக்கு.